அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஆர்பி. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் எதை பற்றி அப்படின்னா, ஒரு தொற்று நோயிஞ்சது ஒருத்தர்கிட்டருந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுறுத்தின வழிமுறைகள் என்ன. நபி அவர்கள் காலத்திலேயே தொற்று நோய்கள்லாம் இருந்திருக்குது. அந்த தொற்று நோய்களுக்கு அவங்க எவ்வாறு தீர்வு கண்டிருக்காங்க, அதை பரவாமல் எவ்வாறு தடுத்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்க்குன்னு எதுவும் சிறப்பான ஆயத்துக்கள் இருக்கா, அது இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு, அல்லாஹ் தஆலாவிடமிருந்து நம்மளுக்கு பாதுகாவல் தீடுறதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பான ஆயத்துக்கள் இருக்கா அப்படின்றத பற்றி எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ்குள்ளே போகலாம். எந்த ஒரு ஹதீஸ் விளக்கம் நீங்கள் நம்ம சேனல்லையோ இல்லை மற்ற சேனல்களில் கேட்டாலோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலோ அது ஆதாரம் இல்லாமல் யார்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு ஆதாரத்தோடு மட்டுமே எடுத்துக்கோங்க. ஆதாரமுடைய ஹதீஸ்கள் மட்டும்தான் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கக்கூடியது. முதல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாம் மாணவர்களுக்கு அங்க சுத்தி அப்படின்ற ஒன்று அல்லாஹு தஆலா அழைச்சிருக்கிறாங்க. அதாவது அங்க சுத்தி அப்படின்றது உலு செய்தல். உலு செய்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம தொழுகைக்கு முன்னாடி உலு செய்வோம், ஓதுறதுக்கு முன்னாடி உலு செய்வோம். ஐந்து நேரம் நம்ம ஐந்து நேரத்துக்கும் மேற்பட்டு ஏழு நேரங்கள் தொழுகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இவங்க உதவி செய்கிறது மூலமாக தண்ணீர் நம்ம மேலே படுது, நம்மளை நம்ம சுத்தம் செஞ்சுக்கிறோம். கிருமிகள் தாக்குதல் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, அதாவது தொடக்கூடிய இடங்களில் தான் கிருமிகள் பரவும், அந்த இடங்களை எல்லாம் நம்ம தண்ணீரை கொண்டு உதவி செய்கிறோம், அதுவும் சுத்தமாக அழுத்தி உதவி செய்கிறோம். இஸ்லாமான பார்வையில் உதவி செய்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கைகளை மூன்று முறையும் அழுத்தி கழுவுறோம், அதாவது விரல்களுக்கு இடையில் கழுவுறோம், முகங்களை கழுவுறோம், மூக்கின் துவாரங்களுக்கு உள்ளாக கழுவுகிறோம், வாய் கொப்பளிக்கிறோம் மூன்று முறை. தாடி இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கான தாடி இருக்கக்கூடிய இடத்துல தாடிகளை கோதி கழுவுறோம், பெண்களுக்கு கழுத்து பின்புறம் கூட கழுவுறோம், காதுகளில் கழுவுறோம். ஆடை மறைக்கக்கூடிய இடம் தவிர்த்து மற்ற பாகங்கள் எல்லாத்தையுமே நம்ம உலு அப்படின்ற அங்க சுத்தி மூலமாக இவ்வளவு தூரம் நம்ம சுத்தமாக கழுவுறோம் அப்படின்னா, அல்லாஹு தஆலா இந்த ஒரு உலுவை வந்து கிருமிகள் கிட்டமிருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதுக்காக ஐந்து நேரமும் நம்ம அதிகமாக செய்கிறது மூலமாக இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு பாதுகாவல் கிடைக்குது அப்படின்னா, மாஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயமாக நம்ம, அதாவது நம்ம தொழுகைக்காக புறப்படுறதுக்கு இந்த உலு செய்கிறோம், இதனால் நம்ம மற்ற விதமான பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட்டாக, தொற்று நோய் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல தான் இருக்கணும், அவங்களே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கணும், பிறர்கிட்ட செல்லக்கூடாது, அதாவது வேறு ஒரு பிளேஸுக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது, அதே இடத்துல தான் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும். ஏன் அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற ஒரு நோயானது மற்றவருக்கும் பரவும். ஸோ அது வந்து தொற்று நோயின்ற காரணத்தினால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயே இந்த மாதிரி அறிவிச்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது புகாரி மற்றும் முஸ்லீம் ஹதீஸ்களில். அப்படி தொற்று நோய் இருக்கவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கும் மாறி போகக்கூடாது, இருந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் விளக்கங்கள் சொல்லுது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தொற்று நோய் பரவாமல் இருக்க, இப்போ ஒருத்தருக்கு தொற்று நோய் இருக்குது இல்லை நம்மளுக்கு அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம துவாக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸ் விளக்கத்தோட அது குர்ஆனில் இடம் பெற்றிருக்குது. இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதுறது மூலமாக அடுத்தவருக்கோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ தொற்று நோய் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தொற்று நோயினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இந்த ஒரு ஆயத்தை அதிகம் அதிகமாக ஓதுங்க, அதுவும் உங்களோட தொழுகை முடித்த பின்னாடி நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இது மிகவும் சிறப்பாக அமையும். இந்த ஒரு ஆயத்தானது சூரா யாசினில் இடம் பெற்றிருக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நிகரற்ற அன்புடைய இறைவனால் சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் போதுமானவன், அல்லாஹு தஆலாவால் முடியாதது ஒன்றும் இல்லாது, அல்லாஹு தஆலாவிடமிருந்தே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஆயத்தை வந்து ஒருத்தர் தொற்று நோய் இருக்குதுன்னு உணர்றாங்கன்னா, அவங்க இந்த ஆயத்தை ஓதுறாங்க, அதிகமாக ஓதுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க தொற்று நோய் தன்னோட குடும்பத்தாருக்கு யாருக்கும் தாக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த ஆயத்தை ஓதி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான தொற்று நோயும் யார்கிட்ட இருந்தும் தாங்கிட்ட அண்டாது, அல்லாஹு தஆலா அவர்களே பாதுகாப்பாக கொடுக்குறான். அந்த ஆயத்தை நினச்சதை பார்க்கலாம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமுன் கவலன் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கவலன் மிர் ரப்பிர் ரஹீம். இந்த ஆயத்தை அதிகம் அதிகமாக சொல்லணும். இன்ஷால்லா இந்த ஒரு ஆயத்தை நம்மளும் ஓதுவோம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்ஷால்லா அதை ஷேர் பண்ணுங்கள், அல்லாஹ் தஆலா நன்மை எழுப்பானாங்க. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்கவழியில் அழைத்து செல்கிறாரோ அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.